ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை 10 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைதான அங்கித் திவாரி திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவமுருகனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவமுருகன், உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். அதாவது திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபு வந்து கடந்த 2018 வந்து அதிக சொத்து குத்துவது சம்பந்தமா திண்டுக்கல் லஞ்ச ஒளி போலீசார் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டது. முடித்து வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் மதுரையை சென்ற அமலாக்கத்துறை அதிகாரி திவாரி என்பவர் வந்து சுரேஷ் பாபுவிடம் தகவல் தொடர்பு கொண்டு இது மாதிரி உங்க வழக்கு வந்து எங்க அது அமலாக்கத்துறைக்கு வந்துருக்கு, இதை வந்து நாங்க வந்து உங்களை விடுவிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 3 கோடி ரூபாய் அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. சுரேஷ் பாபு வந்து இல்ல எங்களால அவளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசி கிட்டத்தட்ட 51 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்ததா ஃபைனல் பண்றாங்க. அந்த 51 லட்சம் ரூபாயில கடந்த 1ஆம் தேதி வந்து நவம்பர் 1ஆம் தேதி வந்து சுரேஷ் பாபு வந்து அவரிடம் வந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. 20 லட்சம் ரூபாய் கொடுத்து மீதி பேலன்ஸ ஒரு சில தினங்கள்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்றாரு, நேற்று வந்து போன் பண்ணி நாளை வந்து உங்கள்ட்ட வந்து மீதி தொகையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை வந்து உடனடியா என்னால இவ்வளவு பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதுனால திவாரி என்ன பண்றாரு, இல்ல கண்டிப்பா வேணும்னு சொல்லி சொல்றாரு. சரி நாளைக்கு வாங்க நீங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில வரதா தகவல் சொல்லியிருக்காரு. உடனே சுரேஷ் பாபு என்ன பண்ணியிருக்காரு, உடனடியா திண்டுக்கல் லஞ்ச ஒளி போலீசார்ல தகவல் சொல்லியிருக்காரு. தகவல் அடிப்படையில் லஞ்ச ஒளி போலீசார் வந்து சில ரசாயன கலந்த நோட்டுகள் எல்லாம் கொடுத்து நாங்க சொல்றபடி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க சுரேஷ் பாபிடம். அதிகாலையில திண்டுக்கல் வந்த திவாரி வந்து என்ன பண்றாரு, மறைந்திருந்து வந்து பணத்தை வாங்கும் போது திண்டுக்கல் லஞ்ச ஒளி போலீசார் வந்து பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அங்கிருந்து அவரு மதுரை நோக்கி தப்பிக்க முயற்சிக்கிறாரு. இங்கிருந்து அவர்கிட்ட ஒரு 12 கிலோமீட்டர் செக் போஸ்ட்ல வந்து அவரை வந்து திவாரி வந்து மடக்கி பிடிச்சிருக்காங்க. திண்டுக்கல் லஞ்ச ஒளி போலீசார் வந்து பிடிச்ச உடனே இன்னைக்கு காலையில அவர் கைது பண்ணி அழைச்சிட்டு வந்து திண்டுக்கல் வந்து லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்துல வந்து அவரை வந்து விசாரணை பண்றாங்க. கிட்டத்தட்ட காலையில வந்து ஆரம்பித்த விசாரணை வந்து தற்போது 9:30 வரையிலும் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் நின்ற அந்த விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா கடைசியில விசாரணை எல்லாம் முடிஞ்சு இப்போது திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு திவாரி அழைத்துக் கொள்ளப்பட்டிருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சிவமுருகன்.